expand the function f of z is equal to z by z square minus 3z plus 2 in Lorentz series. Lorentz series in the region one, modulus z less than 1, 2, 1 less than modulus z less than 2, 3, modulus z. இப்ப பாருங்க, இந்த கணக்கு சிம்பிள். Yet to work for this, the problem solution, f of z is z by z square minus 3z plus 2. Denominator degree is 2. Numerator degree 1. Denominator degree greater than numerator. No problem. In the factorize product, product 2 sum minus 3. Product 2 sum minus 3 na minus 1 minus 2. Apo z minus 1, z minus 2. Oh, that is very good. Z square minus z minus 2, z minus 3, z plus 2. Correct. Ipa, இத பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போடு. லெட் z by z minus 1 z minus 2 a by z minus 1 b by z. நியூமரேட்டர் வந்து கவர் மல்டிப்ளை பை டினாமினேட்டர் z minus 1. அப்ப இது கேன்சல் ஆயிடும். z மட்டும் இத பெருக்கிறதே z minus 1 கேன்சல் ஆயிடும். இதை பெருக்கிறது இது பெறும். அப்ப இது மட்டும் ரெண்டு சைடு பெருக்கு. இதை பெருக்கிறது இது பெறும் z மைனஸ் 2. இதை பெருக்கிறது z மைனஸ் 2 z. இப்ப இந்த 0 பண்ணா z 1 போடும். புட் z இஸ் 1. z 1 போடுனா 1. z 1 போடுனா a 1 மைனஸ் 2 மைனஸ் z 1 போட்டா 0. அப்ப 1 இஸ் மைனஸ் a. அப்ப a என்ன மைனஸ் 1. அப்புறம் இது 0 பண்ணா z 2. z 2 போட்டா இது 2. 2 போட்டா இது 0. b 2 minus 1. அப்ப b வந்து 2. இப்ப பாருங்க இத பார்ஷியல் ஃபிராக்ஷன் போடுறது. சோ f of z is இதுக்கு பதிலா இது எழுதுறோம். a என்ன வேல்யூ minus 1 by z. b என்ன வேல்யூனா 2 by z. இப்போ இது ஓவர். நவ யூ சீ பார்ஷியல் ஃபிராக்ஷன் போடுறது. இப்போ இது இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ பாருங்க. இதுல எது கான்ஸ்டன்ட்னா இந்த ஃபேக்டர்ல மைனஸ் 1 மைனஸ் 2. அத நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்தீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 2 நியூமரிக்கல் வேல்யூ என்ன 1 2. இப்ப இந்த ப்ராப்ளத்தில் எப்படி கொடுக்கலாம்னா மூணு கேஸ் கொடுக்கலாம். மாடுலஸ் அட் லெஸ் தென் 1. அதாவது இதுக்கு கீழே மாடுலஸ் அட் லெஸ். ரெண்டாவது இதுக்கு நடுப்பு இருக்கு. மாடுலஸ் அட் லைஸ் பிட்வீன் வாட் 1 அண்ட் 2. இதுக்கு அண்ணன் இருக்கு. அப்ப மாடுலஸ் அட் வாட் லெட்டர் இருக்கு. அதான் இதை பார்த்த உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்னு. கேஸ் 1 மாடுலஸ் அட். அப்போ இதுக்கு ஒரு ஃபிகர் போட்டோம்னா இங்க மாடுலஸ் z இஸ் தி கரெக்ட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா f of z is இந்த இருந்து வாங்க. இப்போ இதல பாருங்க மாடுலஸ் z பெருசா 1 பெருசா தான் டோ இங்க எது பெருசு இதல 1 தான் பெருசு. அப்போ 1 இஸ் bigger than what மாடுலஸ். அப்ப அந்த 1 வெளியில எடுக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு மைனஸ் 1 இருக்கு. அப்ப அதனால இந்த 1 வெளியில எடுக்கணும்னா என்ன இருக்கு மைனஸ் 1. அப்ப மைனஸ் 1 வெளியில மைனஸ் 1 எடுத்தோம்னா இது பிளஸ் 1 ஆயிடும். இது மைனஸ். அப்ப இது ஓவர். இப்ப இங்க பாருங்க இந்த வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 1. அதான் குடு மாடல் லெஸ் தென் 1 கரெக்ட். இப்ப z பெருசா 2 பெருசா அப்படிங்கறத மாடல் z பெருசா 2 பெருசா 2 தான் பெருசு. அப்ப 2 வெளியில ஆனா இங்க என்ன இருக்கு மைனஸ் 2. அப்ப அதனால
அந்த மைனஸ் டூவையே வெளியே எடுத்துருங்க. ஏன்னா டூவை மட்டும் வெளியே எடுத்துருங்க, இந்த மைனஸ் ஒன் வரும். கான்ஸ்டன்ட் ஷுட் பி எய்த் ஆல்வேஸ் பிளஸ் ஒன் தான் இருக்கு. அதனால இந்த மைனஸ் டூ இந்த டூ தான் பெருசு. இதை விட மாடல விட டூ தான் பெருசு. அப்போ இந்த மைனஸ் டூ வெளியே எடுத்தீங்கன்னா டிவைடு பை மைனஸ் டூ, இதை டிவைடு பை மைனஸ் டூ தான் வரும். இதை டிவைடு பை மைனஸ். இப்ப பாருங்க இதுக்கு மாடுலஸ் எடுத்தாதான் 2 is bigger than 1 modulus. Denominator இதோட பெருசாயிட்டது. அப்ப it will be less than 1. அவ்வளவுதான் நமக்கு வேணும். இந்த மைனஸ் மைனஸ் அடிபட்டு விடும். இது 1 minus x power 2. இது பிளஸ் ஆயிடும் பவர் மைனஸ். 2 2 அடிபட்டு விடும் மைனஸ். 1 minus x by 2 power. இப்ப இது என்ன பார்முலா? 1 minus x power minus 1. Both minus என்ன வரும்? Plus வரும். அப்ப this is summation. 1 minus x power minus 1 what? X power n. அப்போ z power n. n எவ்வளவு? 0. 1 minus x power minus 1 x power n. இப்போ minus. இப்போ 1 minus x power minus 1. இதான் x. அப்போ x power n formula. z by 2 power n. சிம்பிள். இந்த ஐடியா மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா ஓவர், ஃபினிஷ். இது ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். இப்போ லெட் அஸ் கம் டு செகண்ட் கேஸ், கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னா இசட் லைஸ் பிட்வீன் 1 அண்ட் 2. கேஸ் 2 1 லெஸ் தென் மாடுல தட் லெஸ் தென் 2. அப்ப என்ன வருது? இட் லைஸ் பிட்வீன் 1 அண்ட் 2. அப்ப திருப்பி எஃப் ஆஃப் இசட் What is f of z? Minus 1 by z. Minus 1. 2 by z. இப்பா நான் அந்த பாப்படும். z பெருசா 1 பெருசா அப்படின்னா இதுல எது சார் வெளியில் எடுக்கலாம்னா மாடுலஸ் z greater than 1. இந்த ரெண்டுல எது பெருசு? மாடுலஸ் அப்ப z தானே பெருசு, மாடுலஸ் z தானே பெருசு. அப்ப z வெளியில் இதான் ஐடியா. இதுல எதை வெளியில் எடுக்கிறது? ஒன்னா வெளியே மைனஸ் ஒன்று வெளியில் எடுக்குமா? இசட் எது பெருசுன்னு பாருங்க. மாடல் இஸ் தட் பிக்கர் தென் ஒன். அப்ப இசட் வெளியில் இசட் வெளியில் எடுத்தா டிவைட் பை இசட். இத தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு தடவை பெருக்கி பாருங்க. இசட் மைனஸ் ஒன் கரெக்ட். இப்ப பாருங்க இதுல எது பெருசு? மாடுலஸ் இது மாடுலஸ் தட்டா இதான் பெருசு. மாடுலஸ் இசட் இஸ் பிக்கர் தென் ஒன். அப்ப இது லெஸ் தென் ஒன். டினாமினேட்டர் பெருசு தான் லெஸ் தென் ஒன். இப்ப மாடுல z பெருசா 2 பெருசானா 2 தான் பெருசு. அப்ப மைனஸ் 2 வெளியில் அப்ப மைனஸ் 2 வெளியில் எடுத்தா டிவைடு பை மைனஸ் 2 1. இந்த டிவைடு பை மைனஸ் டிவைடு பை மைனஸ் 2 தான் இந்த டிவைடு பை மைனஸ் 2 தான் மைனஸ் இருக்கு. இப்ப பாருங்க இதுக்கு மாடுல z எடுத்தா 2 இஸ் பிக்கர் தென் மாடுல z. 2 தான் பெருசு, மாடுல z தான் சின்னது. அப்ப இது லெஸ் தென் ஓவர். இப்ப நவ மைனஸ் 1 பை z இத மேல கொண்டு போறேன்னா இத 2 பை மைனஸ் 2 மைனஸ் 1. இப்ப நவ் யூ சி இது என்ன ஃபார்முலா பாருங்க. 1 மைனஸ் x பவர் மைனஸ் 1. 1 மைனஸ் x பவர் மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 பை z வெளியில இது வெளியில 1 மைனஸ் x பவர் போத் மைனஸ்னா பிளஸ் 1 x power n formula. 1 by z power n. x power n. 1 minus x power minus 1 x power n. இது minus. இது என்ன formula? 1 minus x power minus 1. அப்படினா x power n. z by 2 power n. சரியாஸ். இப்போ இங்க பாருங்க இதுல n 1 2 3 போட்டா பாசிட்டிவ் பவர், இதுல n 1 2 3 போட்டீங்கன்னா நெகட்டிவ் பவர் வரும். அப்ப இது லாக் ஆன் சிக்ஸ். இப்ப கேஸ் 3. கேஸ் 3 கேஸ் 3 இப்ப இத வந்து இப்ப நான் எது பெருசுன்னு பாத்து இப்படி சொன்னேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே 1 நானே போட்டு இந்த பேப்பர்ல பாத்துக்கலாம். 1 லெஸ் தென் மாடுலஸ் z. அப்புறம் இத தனியா எடுத்துங்க மாடுலஸ் z லெஸ் தென். இப்ப இத கீழ கொண்டுனா 1 பை மாடுல z லெஸ். அப்ப இந்த டம்ல எதை வெளியில எடுக்கணும்? இசட வெளியில.
இதுல எது பெருசுன்னு கேட்டா 2 தான் பெருசு. அப்ப டிவைட் பை 2 மாடுலஸ் z பை 2 அப்ப 2 எல்லாம் அப்ப 2 எல்லாம் மைனஸ் 2 இப்படியே இந்த ஃபிகர் பார்த்தா நீங்க அழகா சொல்லிடலாம் z இஸ் bigger than 1 அப்ப z எல்லாம் 2 bigger than மாடுலஸ் அப்ப 2 எல்லாம் மைனஸ் 2 முடிச்சு இப்ப கேஸ் 3 க்கு அர்த்தம் what is case 3 modulus z greater than 2 appo modulus z greater than 2 na ida 1 2 ida ipa inda ida function ipa namma idala z perusa 1 perusa na modulus z perusa 1 perusa na modulus z ta perusa appo z value minus 1 z value da அடுத்தது 2 பெருசா மாடுலஸ் z பெருசா தான் மாடுலஸ் z தான் பெருசு அப்ப z எப்படி இருக்கு ஐ டிவைட் டேக் அவுட் சைடு z ஏனா z தான் பெருசு ஒண்ணு விட டேக் z 1 minus 1 z பெருசா 2 பெருசா தான் z தான் பெருசு மாடுலஸ் z 2 z வெளியிடுறதா 1 minus இப்ப இது பாருங்க minus 1 by z இத மேல கொண்டு போனா 1 minus z இது 2 by z இத மேல கொண்டு போனா இப்போ இது என்ன ஃபார்முலா 1 minus x power minus 1 ஃபார்முலா சம்மேஷன் 1 minus x power minus 1 னா x power n 1 by z n என்ன 2 by z 1 minus x power minus 1 னா x power n அப்ப 2 by z x power n இதா x பவர் n n n 0 ஓ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இப்போ நவ திஸ் இஸ் another இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வெரி குட் ப்ராப்ளம் Find Lorentz series. Find Lorentz series for f of z is equal to 7z minus 2 divided by z into z plus 1 into z minus 2 given 1 less than modulus z plus 1 less than what? 3. 3. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்னா எல்லா ப்ராப்ளத்துலயும் மாடுலஸ் z னு கொடுத்தது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க மாடுலஸ்? இங்க மாடுலஸ் z plus 1. மாடுலஸ் z plus 3. மாடுலஸ் z minus 2. இது less than 1 அப்படி எல்லாம் கொடுத்திருந்தாலும் வச்சு இந்த மாடுலஸ் குள்ள இது வந்ததுதான் இத உடனே லாரன்ஸ் சீரிஸ்ல இத u னு போடுறோம் இப்போ இத u னு போட்டுட்டானே z க்கு பதிலா u அவ்வளவு அப்ப மாடுலஸ் u அப்படினா u ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் u னா மாடுலஸ் z மாதிரி प्रीवियस டைம் மாதிரி வந்து இப்போ நான் அதனால என்ன பண்றேன்னா ஐ ஃபர்ஸ்ட் புட் z plus 1 கொடுத்துருக்கு பாத்தீங்களா மாடுலஸ் z plus 1 கொடுத்துருக்கு இல்லையா அதனால புட் z plus 1 இஸ் u இப்ப அதனால z என்ன u minus 1 z will become u minus 1 இப்ப 1 less than modulus z plus 1 less than 3 அப்ப 1 less than what is z plus 1 u இப்ப இது எது மாதிரி வந்துருது 1 less than modulus z less than 3 அந்த மாதிரி வந்து சிங்கிள் வேரியபிள் வந்து பாரு இப்ப இந்த ஃபங்ஷன் எடுத்துக்கலாம் f of x இந்த z க்கு இங்க போடாதீங்க ஒண்ணு இந்த z அப்படியே இருக்கு இந்த இதல z போடுங்க 7z minus 2 divided by z z plus 1 z minus 2 what is z value u minus 1 இப்ப z எவ்வளவு u minus 1 what is z plus 1 அத டைரக்டா போடுவோம் what is z plus 1 u z எவ்வளவு u minus 1 minus 2 z minus 2 னா u minus 1 எவ்வளவு வரும் u minus 2
But now you are getting f of z is 7u minus 7 minus 2 above minus. இது கீழ என்ன இருக்கு u u minus 1 புரிஞ்சதா இப்போ இத நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணுவோம் டினாமினேட்டர் டிகிரி எவ்வளவு பாருங்க u u u ஸ்கொயர் u கியூப் இது 1 இது u கியூப் 3 இது எவ்வளவு 1 கிரேட்டா சோ நோ ப்ராப்ளம் இது ரைட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் 7u minus 9 by u u minus 1 u minus இது என்ன ஆகும் a by u b by u minus c by what u a by u b by u minus இப்ப டினாமினேட்டர் ஆல ஃபுல்லா பெருகு மல்டிப்ளை பை u u minus 1 u இப்ப பெருகிறீங்கன்னா இதுவும் இது என்னாகும் கேன்சல் 7 u இதை பெருகிட்டீங்கன்னா இந்த u மட்டும் கட் ஆகும் a இதை பெருகிறத இதை பெருகிறத என்னாகும் அந்த u மைனஸ் 1 விடும் b u u மைனஸ் இதை பெருகிறத u மைனஸ் 3 விடும் c இதை பெருகிறத u மைனஸ் 3 விடும் u u மைனஸ் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு கான்செப்ட் கண்டுபிடிக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு u அத 0 பண்ணு u 0 u 0 வரதுக்கு போயிடு மைனஸ் 9 u 0 வரணும்னா இது போயிடு 0 u 0 வரதுக்கு இது போயிடு a u 0 வர மைனஸ் 1 u 0 வர மைனஸ் அப்ப மைனஸ் 1 இஸ் 3 a எவ்வளவுதா மைனஸ் 9 பை 3 அப்ப a எவ்வளவு a முடிஞ்சது அடுத்து செகண்ட் ஃபேக்டர் என்ன u மைனஸ் புட் u இஸ் 1 இங்க போடலாம் இங்க u1 போடலாம் 7 minus 9 u1 போடலாம் 1 minus 1 0 போச்சு இது 1 minus 1 0 u1 போட 0 d 1 1 minus minus 2 அப்ப இது minus 2 இது minus 2 d அப்ப b minus 2 by minus 2 எவ்வளவு 1 இப்ப அடுத்து லாஸ்ட் u minus 3 அதனால u3 போடணும்னா u3 போடணும்னா இங்க பாருங்க 7 into 3 21 minus 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடு u3 போடணும்னா 21 minus 9 u3 போட்டா இது 0 இது 0 c u3 போடணும்னா 3 3 minus 1 2 3 minus 1 அப்ப 21 minus 9 12 இது 60 அப்போ c எவ்வளவு 2 அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் திஸ் இப்போ அதை எழுதுங்க f of u f of z is இதுக்கு பதிலா என்ன எழுதுறேன் a by u a எவ்வளவு minus 3 by u b என்னன்னா 1 b வந்து 1 1 by c வந்து எவ்வளவுனா u minus c வந்து 2 இப்போ நான் சொன்னேன் இல்ல இப்போ பாருங்க இதுல கான்ஸ்டன்ட் கிடையாது 0 அத விட்டுரு இதுல என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்கு minus 1 minus 3 அத பாசிட்டிவ் பண்ணா என்ன வரும் 1 3 இதுல கான்ஸ்டன்ட் இல்ல இதுல தான் minus 1 அத நியூமரிக்கல் வேல்யூ எடுத்தா 1 இப்போ இவன் என்ன கொடுக்கலாம்னா இந்த வேல்யூ வந்து பாத்தீங்களா less than 1 இதுக்கு கீழ கொடுக்கலாம் இல்ல இது நடுப்புற கொடுக்கலாம் இல்ல இதுக்கு மேல கொடுக்கலாம் மூணு கேஸ் கேட்கலாம் ஆனா ஒரே ஒரு கேஸ் தான் கேட்கலாம் என்ன கொடுத்துட்டா u lies between what 1 and 3 modulus u lies between 1 and 3 இப்போ u இது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சோ u lies between what 1 and 3 இப்போ இங்க வாங்க f of z is இதுல கான்ஸ்டன்டே கிடையாது இல்லையா அத அப்படியே விட்டுற வேண்டியது இந்த கான்ஸ்டன்ட் u வந்தா எதை வெளியில எடுக்கணும் பா இப்போ இதுக்கு வாங்க எது பெருசுன்னு பாருங்க 1 ஆ u ஆ மாடுலஸ் u வாட்
greater than 1. அப்ப இதான் பெருசு. அப்ப u அதான் வெளிய இருக்கு. டேக் u அவுட் u வெளிய இருந்தா டிவைட் பண்ணு. இப்போ இங்க பாருங்க. இதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா மாடுலஸ் மாடுலஸ் u greater than 1. இதுதான் பெருசு. இதான் சின்னது. அப்ப less than 1. புரியுதா? இப்ப அதை இப்படி படாம சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி எடுத்துப்பாங்க 1 less than மாடுலஸ் u. இப்ப இத டிவைட் பண்ணி நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இப்ப இது டெஃபினட்டா மாடுலஸ். இப்ப பாருங்க அடுத்தது u 3 இருக்கு. மாடுலஸ் u பெருசா 3 பெருசா? 3 தான் பெருசு. அப்ப 3-ய வெளியில எடு. 3-ய வெளியில எடுத்தா இங்க என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு? -3. அப்ப -3-ய வெளியில எடு. -3-ய வெளியில எடுத்தோம்னா டிவைட் பை -3 1 டிவைட் பை -3 தான். இப்ப ஒரு தடவை பெருக்கி பாருங்க -3 பிளஸ் 2 கரெக்ட். இப்ப இது மாடுலஸ் எடுத்தா தான் வரும். மாடுலஸ் u பை 3 வரும். 3 தான் பிக்கர். இது சின்னது லெஸ் தென் 1. ஓகே. இப்ப -3 பை u இது 1 பை u எடுத்து இத மேல கொண்டு போனா பவர் மைனஸ் 1 -2 பை 3. இப்ப நவ யூ அப்ளை எந்த ஃபார்முலா -3 பை u இது 1 பை u இது என்ன ஃபார்முலா 1 மைனஸ் x பவர் மைனஸ் இதான் x ரெண்டுமே மைனஸ் தான் வரும் பிளஸ் சம்மேஷன் x பவர் n அப்ப 1 பை u பவர் n இதான் x x பவர் n ரெண்டுமே மைனஸ் தான் பிளஸ் n 0 டு அடுத்தது அடுத்தது என்ன -2 பை 3 1 minus x power minus 1 அப்படினா x power n அப்ப u by 3 power n n என்ன இது இப்ப u க்கு கடைசில சப்ஸ்டிட் பண்ணு. வாட் இஸ் u? இதான் u. u எவ்வளவு? இதானே u னு போட்டா z plus. சோ u க்கு நான் என்ன பண்ணனும்? z plus. z plus 1 m 0 minus 2 இந்த z plus 1 by 3 இப்ப இங்க பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் இங்கெல்லாம் z க்கு என்ன வரும் 1 2 3 போட்டதா பாசிட்டிவ் பவர் இதுக்கு பாசிட்டிவ் பவர் இங்க போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வரும் அப்ப இது நெகட்டிவ் பவர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கம்ஸ் அட் லாரன்ஸ் இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பேண்ட் இன் லாரன்ஸ் சீரிஸ் திஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்வல் டு 1 பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2 இந்த ரீஜன் இந்த ரீஜன் இன் த ரீஜன் 1 மாடுலஸ் கிரேட்டர் தென் 2 2 0 லெஸ் தென் மாடுலஸ் மைனஸ் 1 லெஸ் தென் 1 இப்ப பாருங்க ஒன்னு வெறுமன மாடுலஸ் கொடுத்துட்டான் இன்னொன்னு மாடுலஸ் மைனஸ் 1 இப்ப ரெண்டு கேஸும் இதுல இருக்கு ஒன்னு இப்ப ஃபர்ஸ்ட் 1 ஆர்டினரி ப்ராப்ளம் இப்ப இத பார்க்கலாம் என்ன லாரன்ஸ் சீரிஸ் இது ஒரு எக்ஸாம் ப்ராப்ளம் 8 மார்க் இப்ப உடனே இங்க பாருங்க டினாமினேட்டருக்கு என்ன டிகிரி 2 நியூமரேட்டருக்கு டிகிரி 1 அப்ப இத பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போடுறோம் லெட் z minus 1 z minus 2 ஏன்னா இப்ப ரெண்டு கேஸ் இருக்கு z இருக்கு மாடுலஸ் இத நான் என்ன எழுதிக்கிறேன் a by z b by மல்டிப்ளை பை டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டரால பெருக்கிட்டீங்கன்னா இது 1 இது 1 இங்க பெருக்கிட்டீங்கன்னா z minus 1 கேன்சல் ஆயிடும் a z இத பெருக்கிட்டீங்கன்னா z minus 2 கேன்சல் இத பெருக்கிறதே z minus 2 கிடைக்கும் இத பெருக்கிறதே z minus 1 அப்ப z minus 2 இது வரும் இதுக்கு z minus 2 கிடைக்கும் z
இப்ப ஃபர்ஸ்ட் இத மேக் 0 புட் z இஸ் 1 z 1 னா 1 z 1 போட்டா இது 0 இது a z 1 போட்டா 1 minus 2 minus. அப்ப 1 இஸ் minus a a எவ்வளவு minus 2 அடுத்து இத 0 பண்ணோம் z 2 z 2 போட்டோம்னா இது 1 இந்த இடத்துல போடுறோம் z 2 போட்டோம்னா 1 2 போட்டா 0 b 2 minus 1, 1. அப்ப b is 1. Now, the f of z will become, இதுக்கு பதிலா நான் எழுதுனா a by z minus 1 by b by b எவ்வளவு 1. இப்ப இத பாருங்க a க்கு minus 1 b க்கு 1 போடுங்க இப்ப இதுல இல்ல என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு minus 1 minus 2 அத நியூமரிகல் மட்டும் எடுத்துட்டா சைன் விட்டுடுங்க minus 1 minus 2 னா 1 2 இப்ப மூணு கேஸ் கொடுக்கலாம் இந்த ப்ராப்ளத்துக்கு modulus z less than modulus z lies between 1 and 2 modulus z greater than 2 ஆனா என்ன கொடுத்திருக்கோம் ஒரே ஒரு கேஸ் தான் மூணு கேஸ்ல ஒரு கேஸ் தான் இங்க இருக்கு modulus z greater than 2 modulus z is what greater than 2 2 க்கு அப்புறமா அப்படினா இப்ப இந்த இதுக்கு வாங்க கே ஒரே ஒரு கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ f of z is இப்ப நான் z ஐ வெளியில எடுக்கணுமா அந்த 1 ஐ வெளியில எடுக்கணுமா எது பெருசுன்னு பாப்போம் modulus z 1 தோ அப்ப modulus z தான் பெருசு அப்ப z தான் வெளியில இசட வெளியில எடுத்தா 1 minus இசட வெளியில எடுத்தா ஏங்க இசட இதா பெருசு வெளியில எடுத்தா டிவைட் பை z 1 minus இப்ப அடுத்து வருது இப்ப பாருங்க இதுக்கு மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் z இஸ் bigger than 1 அப்ப இது less than 1 இப்ப இசட வெளியில எடுக்கணுமா 2 வெளியில எடுக்கணுமா எது பெருசுன்னு பாருங்க மாடுலஸ் அப்ப இசட தான் பெருசு இசட வெளியில எடுத்தா டிவைட் பை z இசட வெளியில போட்டு டிவைட் ஒரு டவுட் இருந்தா பெருக்கி பாருங்க z 1 பெருக்கினா z 1 z 2 கரெக்ட் இப்போ இங்க பாருங்க -1 பை z இத மேல கொண்டு போய்ட்டோம்னா பவர் இத லெஸ் தென் 1 இப்போ 1 பை z இப்போ இது என்ன ஃபார்முலா வந்திருக்கு 1 minus x both minus தான் plus summation x power n 1 by z power n n n 0 1 by z 1 minus x power minus 1 both negative அப்படின positive summation x power n first problem first case 4 முடிஞ்சது second க்கு வாங்க இப்ப case 2 இந்த problem இது முடிஞ்சிச்சு now you take இந்த modulus z minus 1 இருக்கு பாத்தீங்களா modulus குள்ள என்ன இருக்கு z 1 அப்ப அந்த z minus 1 ன u னு போடு modulus குள்ள என்ன இருக்கோ அத u னு போடு இப்போ modulus இப்போ அதனால என்னாச்சு this condition becomes 0 less than இதானே u 0 less than இத u னு போடு modulus அப்ப z minus 1 u அப்படின்னா z எவ்வளவு u plus 1 இப்ப பாருங்க இது தனியா அங்கே இருந்து போட்டு வரணும் இது வரைக்கும் போட்டாச்சு இல்லையா ஆல்ரெடி இப்ப நவ யூ ரைட் இந்த செகண்ட் ப்ராப்ளத்துக்கு z minus 1 எவ்வளவு u அப்போ வாட் இஸ் z minus 1 u முடிஞ்சது வாட் இஸ் z u plus 1 z எவ்வளவு u plus minus z is u இதுதான் u முடிஞ்சது f of z is minus 1 by u plus 1 by what u minus இப்போ இதுல என்ன கான்ஸ்டன்ட்னா 0 இதுல என்ன கான்ஸ்டன்ட்னா 1 அப்ப அதனால இந்த குத்துறோம் 0 1 இப்ப பாருங்க u எங்க இருக்கு இதுக்கு ரெண்டு சொல்ல இப்ப இதுல ஒண்ணு கான்ஸ்டன்ட்டே இல்ல அதனால விட்டுருங்க இது அப்படியே விட்டுற வேண்டியது இத எதை வெளியில எடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது
ஆல்ரெடி விட்டுரும். இப்போ இதுல எது சார் வெளியில் எடுக்கிறதுனா எது பெருசுன்னு பாருங்க, யூ மாடுலஸ் யூ பெருசா ஒன் பெருசா, ஒன் தான் பெருசு. அப்போ ஒன்னை வெளியில் எடுக்கும், ஆனால் இங்கே என்ன இருக்கு மைனஸ் ஒன் இருக்கு, அப்போ மைனஸ் ஒன்னை வெளியில் இப்போ எது பெருசு ஒன் தான் பெருசு, யூவா ஒன்னா அப்படின்னா ஒன் தான் பெருசு. அப்போ இங்கே என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ஒன்னை வெளியில் மைனஸ் ஒன்னை வெளியில் எடுத்தால் டிவைடு பை மைனஸ் ஒன் ஒன், இதை டிவைடு பை மைனஸ். இப்போ ஒரு தடவை பெருக்கி பார்த்துங்க மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கரெக்ட். இப்போ பாருங்க இந்த மாடுலஸ் ஆஃப் திஸ் வார்ட் லெஸ் தென் ஒன், மாடுலஸ் ஆஃப் யூ லெஸ் தென் ஒன் கரெக்ட். இப்போ ஒன் மைனஸ் ஒன் பை யூ, ஒன் பை மைனஸ் ஒன் மைனஸ், இதை மேலே கொண்டு போனோம்னா பவர் மைனஸ். இப்போ மைனஸ் ஒன் பை யூ மைனஸ் இது என்ன பார்க்கல ஒன் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன், அப்போ சம்மேஷன் 1 minus x power minus 1 x power n u power n என்ன 0. இப்போ u க்கு என்ன வேல்யூ, u கடைசில போடு, வாட் இஸ் u இஸ் அட் ஓவர் ஃபைண்ட் தி ரெசிடியூஸ், find the residues of f of z z square by z minus 1 whole square z plus 2 whole square at its isolated singularities, at its isolated singularities using Lorentz series. Also state region, also state valid regions. இப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். யூ ஹாவ் டு find the residues at the isolated singularity. எது இல்ல singularity அப்படின்னா denominator zero பண்ணுங்க, z minus 1 zero, z plus 2 zero, z minus 1 zero ना z 1 அதுக்கு என்ன power 2, so this is pole of order 2, z is equal to minus 2 இதுல என்ன வருது, z is equal to minus 2 அதுக்கு என்ன power 2, so z1 z minus 2 are poles of order 2. You have to find the residues at z is 1 and z is minus 2. அதுக்கு நம்ம என்ன பண்ணனும், லாரன்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணுங்க. சாதாரணமா டைரக்டா ரெசிடியூ கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிடலாம், you can use residue formula, but they ask you to use லாரன்ஸ் சீரிஸ். இந்த லாரன்ஸ் சீரிஸ்ல எழுதுங்க, அதுக்கப்புறம் the region சொல்லுங்க என்ன valid region. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் we have to put this one into partial fraction. Lorentz series வேணும்னா ஃபர்ஸ்ட் we have to put this one into partial fraction. இப்போ z - 1 எத்தனை டைம் ஆகுது, 2 டைம், z + 2 எத்தனை டைம், 2 டைம். இதுக்கு என்ன டிகிரி, z ஸ்கொயர் இது z ஸ்கொயர், z ஸ்கொயர் இன்டு z ஸ்கொயர் z பவர் 4, டினாமினேட்டர் டிகிரி 4, நியூமரேட்டர் டிகிரி 2, டினாமினேட்டர் டிகிரி கிரேட்டர் தென் நியூமரேட்டர். இப்போ இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போடுறதுக்கு I write z square by z minus 1 whole square z plus 2 whole square a by z minus 1 power 1 b by in the power increase பண்ணு z minus 1 power 1 அடுத்து z minus 1 power 2 இது முடிஞ்சது power 2 வந்துருக்கு. இது எடுத்துக்காங்க c by z plus 2 d by இப்ப இதுக்கு பவர் 1 இதுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணும் 2 வந்துருக்கா ஸ்டாப். இப்ப டினாமினேட்டர் டிகிரி எவ்வளவு 4, எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு பாருங்க 4 கான்ஸ்டன்ட்ஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட். இப்ப ஏ பி சி டி கண்டுபிடிக்கும், மல்டிப்ளை பை டினாமினேட்டர், மல்டிப்ளை பை எது டினாமினேட்டர் z minus 1 whole square இந்த டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிடும், இது z square இங்கே ஏதோ ஒரு z minus 1 cancels.
Minus 4 by 26.
அப்ப ஏ எவ்வளவு 4 பை 2 இப்ப பாருங்க நவ வி ஹேவ் புட் இட் இன்டு வாட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் இப்ப நான் என்ன எழுதறேன்னா this is f of z f of z is this what is f of z z square by z minus 1 whole square z plus இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் தான் இப்படி எழுதணும் சோ f of z is இதுக்கு பதிலா இத போடுறோம் what is a value 4 by 27 4 by b value 1 by 9 c value minus 4 by 27 what is d value 4 by 9 4 by இப்ப now you want to find the residue at z is minus 1 at z is 1 இப்ப இத 0 பண்ணா z 1 அப்ப நம்ம we have to find Lorentz series above z is 1 Lorentz series above z is equal to 1 z is equal to 1 ಅಂತ ಕೇಳ್ದಾ z minus 1 ನ ಸೀರೀಸ್ ವರು ಇದುವರೆಗೆ ಇದೆ z minus 1 z minus 1 ಆಲ್ರೆಡಿ ಇದೆ ಇದು ಬಿಡು ಇದ ನಮ್ಮ ಇನ್ ದ ಫಾರ್ಮ್ ಆಫ್ z minus 1 ಏರ್ಪಡುತ್ತೆ ಇಪ್ಪ ಅದನಾಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ f of z is you want lorentz series above z is 1 z is 1 ನ bring it that 1 to this side z minus 1 series must come in the form of z minus 1 ಇದುವರೆಗೆ z minus 1 z minus 1 whole square இதுதான் நம்ம z minus 1 தான் மாத்தோம் அதனால நான் என்ன பண்றேன் 4 by 27 by z 1 by 9 z minus 1 whole square minus 4 by 27 இங்க எனக்கு என்ன பண்ணுதுன்னா z minus 1 ல வரும் அதனால என்ன பண்றேன் ஐ ரைட் z minus 1 plus 3 இந்த z plus 2 வர z minus 1 plus அதே போல இத 4 by 9 z minus 1 plus 3 the whole square இப்போ இதெல்லாம் denominator z minus 1 z minus 1 plus 3 அப்ப பாக்கி டம் must come in the form of numerator ல வரும் ஏன்னா இதெல்லாம் denominator இப்போ நான் என்ன பண்றேன் 4 by 27 by z minus 1 by 9 by z minus 1 whole square இப்ப 4 by 27 இந்த 3 வெளியில எடுத்தேன் வெளியில எடுத்தா இது 1 z minus 1 by 3 கரெக்டா பாருங்க 3 z minus கரெக்ட் அதே போல இந்த 4 by 9 3 வெளியில எடுத்தேன்னா 3 into 1 plus z minus 1 by 3 the whole square whole square இப்ப பெருக்கி வர உள்ள உள்ள 3 plus z minus 1 தோர்க்கு மேல போச்சுக்கு ரைட் இப்ப நவ் ஐ ரைட் 4 by 27 by z minus 1 1 by 9 by z minus 1 whole square இப்ப இது அப்படியே மேல கொண்டு போறோம் இப்போ இந்த 27 கீழே வந்து அப்ப என்ன வரும் minus 4 இந்த 27 into 3 அப்படின்னா 81 4 by 3 இத மேல கொண்டு போறதுன்னா 1 plus z minus 1 power 3 power minus இப்ப இது 4 by 9 இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 3 ஸ்கொயர் 9 இது 9 3 ஸ்கொயர் 9 இந்த 9 கீழ வந்ததுன்னா 9 9 8 4 by 8 இப்ப 1 plus z minus 1 power எவ்வளவு minus 2 இப்ப இங்க பாருங்க நேத்து சொன்னல்ல in the value must be what less than 1 appo the expansion value in the value less than 1 na modulus of z minus 1 by 3 must be what less than 1. It should be less than 1. It should be less than 1 modulus z minus 1 by 3 less than 1. appo inga enna ezhudalam modulus z minus 1 by 3 less than இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா
இதுதான் சார் கண்டிஷன், இதான் கண்டிஷன், இதுதான் ரீஜன். மாடுலஸ் z மைனஸ் 1 லெஸ் தென் 3 ன்றது பார்த்தீங்களா, அதான் ரீஜன். இப்போ this is nothing but, this is nothing but, இங்க பாருங்க 4 by 27 by z minus 1 by 9 z minus 1 whole square minus 8 4 by 81. இது என்ன பார்முலா, 1 plus x power minus 1, 1 plus x power minus 1 summation, இது plus minus வருது இல்லையா, minus 1 power n x power n, n என்ன 0 to 3. அப்போ this is summation minus 1 power n x power n z minus 1 by 3 power n, n என்ன 0 to 3 கொடுது. இப்போ இது வரைக்கும் ஓவர். இப்ப இந்த டேர்ம் என்னன்னு கேட்டா 1 plus x power minus 2. இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா, 1 plus x power minus 2. இந்த 1 minus x power minus 2 தான் 1 plus 2x plus 3x square 4x cube. இந்த சீரீஸ் எப்படி இருக்கு பாருங்க, இந்த பவர் 1 இந்த 2, பவர் 2 இது 3, பவர் 3 இது 4. அப்ப இத நம்ம என்ன எழுதலாம், x பவர் 0 பவர் 0 இந்த அடுத்த நம்பர் பவர் 1 2 பவர் 2 3 பவர் 3 பவர் 4 அப்படி வருது இல்லையா. இப்போ போத் மைனஸ் என்ன, எங்க பார்த்தாலும் பிளஸ். இதுக்கு என்ன ஃபார்முலானா n plus 1 x power n, n என்ன 0 to. இப்ப கொடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தீங்கன்னா 1, n 0 கொடுத்தா 1 x power 0. வாட் இஸ் 1 x power 0, இது 1 கரெக்ட். அடுத்து 1 கொடுத்தீங்கன்னா 1 கொடுத்தா 2 x power 1 கரெக்ட். அடுத்து 2 கொடுத்தீங்கன்னா 3 x power 2 கரெக்ட் ஆகுது இல்லையா. சோ 1 minus x power minus 2. இப்ப x க்கு பதிலா minus x போட்டா என்ன வரும், 1 plus x power. அப்போ n 0 to infinity n plus 1, n plus 1 இங்க x க்கு minus x போட்டா minus x power n. அப்ப இது minus 1 power n x power. இது ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா. சோ இந்த 1 plus x power minus 2, அப்ப என்ன ஃபார்முலா, சம்மேஷன் மைனஸ் n plus 1 minus 1 power n x power minus 1 power n x power into இருக்கணும் n 0. இப்ப இத போட்டோம்னா 4 by 81, 4 by 81 இது என்ன வரும், சம்மேஷன் n 0 to infinity minus minus 1 power n plus 1 minus 1 power n x power n z minus 1 by 3 power n. முடிஞ்சு போச்சு. இதான் சார் லாரன்ஸ் சீரிஸ், இதான் லாரன்ஸ் சீரிஸ். இந்த லாரன்ஸ் சீரிஸ் இங்கிறது இப்போ பாருங்க, எபவ் விச் பாயிண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பேண்டட், எபவ் தி சட் இஸ் 1, இதான் லாரன்ஸ் சீரிஸ். எபவ் தி சட் இஸ் ஈக்குவல் டு வாட், 1. இப்போ இதுல என்ன கண்டிஷன் தோர்க்கு பாருங்க, என்ன கண்டிஷன், மாடுலஸ் z மைனஸ் 1 லெஸ் தென் 3 இதா ரீஜன், மாடுலஸ் z மைனஸ் 1 லெஸ் தென் 3. இப்போ இத பார்த்தோம்னா இது பவர் 1 இது பவர் 2, இங்க n 0 1 2 3 னு கொடுத்து போறானே இதுங்க எல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸ் இருக்கும். இதுல 0 1 2 3 னு கொடுத்தானே இதுங்க எல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸ். இப்போ லாரன்ஸ் சீரிஸ்னா இதெல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸ், இதுதான் நெகட்டிவ் பவர்ஸ். எது நெகட்டிவ் பவர், பவர் 1 அப்படினா பவர் மைனஸ், பவர் 2 பவர் மைனஸ். இப்ப இந்த நெகட்டிவ் பவர்ல எது மேக்ஸிமம் பாருங்க, 2 தான் மேக்ஸிமம். அதனாலதான் இது போல் ஆஃப் ஆர்டர் 2, போல் ஆஃப் ஆர்டர், போல் ஆஃப் ஆர்டர் என்ன 2. ரெசிடியூ அப்படின்னா அட் இசட் இஸ் 1, வாட் இஸ் த ரெசிடியூ, இப்ப லாரன்ஸ் சீரிஸ் போட்டாச்சா இல்லையா, இதெல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸ், இதுதான் நெகட்டிவ் பவர். இசட் இஸ் 1 அப்படின்னா இதுக்கு எங்க சார் ரெசிடியூ, தான் இந்த 1 பை இசட் மைனஸ் 1 கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் ரெசிடியூ. 1 by z minus 1 in the term, it is not. It is the coefficient 4 by 27. So residue is 4 by 27. It is the series?
Laurent series. இது negative powers. இதெல்லாம் positive powers. Positive powers இருக்கிறது regular part. இதுதான் principal part. இது maximum power 2. அதான் pole of order 2. இது எது residue தான் 1 by z minus 1 coefficient. எது 4 by 2. இப்ப அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா இது முடிஞ்சது இதான் ரீஜன் அதே போல z is 2 இருக்கு பாத்தீங்களா z is equal to minus 2 இத 0 கிட்ட minus 2 வந்துல அப்ப இந்த this should be written in the form of what z plus 2 எடுத்து அப்ப இந்த z plus 2 எப்படி கொண்டு வரதுடா இத நீங்க என்ன எழுதினா z plus 2 minus 3 z plus 2 minus 3 அப்படி எழுதினா you have to bring அது திருப்பி அதே போல போட்டுருக்கு அதுல எது சார் இப்ப இத z plus 2 minus 3 எடுத்து z plus 2 minus 3 ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் இப்ப இதுல எது ஹையர் எது நெகட்டிவ் பவர்ஸ் இதுல இருந்து வரதெல்லாம் இந்த மாதிரி எழுதினீங்கன்னா பாசிட்டிவ் பவர்ஸ்ல வந்துடும் எது நெகட்டிவ் பவர்னா இதுதான் அதுல எது மேக்சிமம் 2 அதான் போல் ஆஃப் ஆர்டர் 2 இப்ப இந்த 1 by z plus 2 ஹோல் ஸ்கொயர் அதான் மேக்சிமம் அதனால போல் ஆஃப் ஆர்டர் 2 இதுல ரெசிடியூ என்ன இந்த 1 by z plus 2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 by z plus 2 எங்க இருக்கு இது இருக்கு அதுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் minus 4 by 27 இதான் ரெசிடியூ இப்ப அந்த பார்ட்ட பேப்பர்ல போட்டுருக்கு நீங்க பாத்துக்கலாம் ஓகே இதேதான்